ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் மைதா மாவு பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பம்பாயில் கடின்னு சொல்லுவாங்க, கலக்கலான்னு சொல்லுவாங்க, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 கப் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் ரவா, 1¼ கப் சர்க்கரை, நெய் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, 1 பிஞ்சு உப்பு, அதே மாதிரி 1 பிஞ்சு சமையல் சோடா. இப்போ வந்து இந்த சர்க்கரையை நல்லா மிக்சியில் அரைச்சி நைஸாக பவுடர் ஆக்கிடணும். இந்த மைதா மாவோட சர்க்கரை, ரவை, ஏலக்காய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, அப்புறம் அந்த 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும். முதல்ல நல்லா மாவை கலந்து விட்டுட்டு தான் தண்ணி ஊற்றி பிசையணும். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பிசையினா அந்த ஆப்ப சோடாலாம் இருக்குல்ல, அதனால் அது நல்லா எல்லாம் கலந்துடணும். அப்புறம் ஒரே பக்கமாக நின்றக்கூடாது, நல்லா தண்ணி ஊட்டி அப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிக்கணும். பூரி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக பிசைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அப்புறம் அது உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பெரிய உருண்டையாக உருட்டியும் திரட்டி கட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெருசாக முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய உருண்டையாக எடுத்து அதை நல்லா தேய்ச்சி, பூரிக்கட்டையால் நல்லா தேய்ச்சி விரித்து, அப்புறமா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் வேணால் டைமண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக வேணால் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், இல்லையா ரவுண்ட் ரவுண்டாக வேணால் ரவுண்ட் ரவுண்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு, மொத்தமாக போட்டுட்டோன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும், அதனால் தனித்தனியாக அப்படி போட்டால் ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா வெந்து வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், போட்டோடனே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா உடனே மைதா மாவில் என்னாகும், செவந்து போயிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா ஒன்று போல் நல்லா வந்துடும். அதனால் நல்லா வேகட்டோன்னு விட்டு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்து இதை வந்து ஒரு 3-4 நாளும் அப்படியே இருக்கும். நல்லா மேலே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாகவே இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா போட்டு ஏதாவது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக போட்டதை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்போது உள்ளவங்களாம் பாருங்கள் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ வேறு வேறு மாதிரி சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தீனிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்பவே நான் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், கடைகள்லேயும் கிடைக்கும், வீட்லேயும் செஞ்சு தருவாங்க. இது விரும்பி இன்னமும் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது மாதிரி இப்போ தீபாவளி கூட நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இது கிட்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம், விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவுலேயும் செய்யலாம். மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இப்போ பாருங்கள் என்ன அழகாக ஒரு கிறிஸ்பியாக இருக்குது, மேலே உள்ளேயும் நல்லா வெந்து சாப்பிட்டா இருக்கு. ஹாய் வினு, நான் ஒரு பிஸ்கெட் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பார்க்குறியா? ரொம்ப யம்மியாக இருக்குது, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. அடிக்கடி இதை செஞ்சுட்டாங்க. ஓகேம்மா. பார்த்தீங்களா, இந்த காலத்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசத்துங்க, தீபாவளி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய், டேக் கேர்.